ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் கடன் பிரச்சனை தீர என்ன வழி? இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறோம். இந்த கடன் அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அல்லது கடன் சீக்கிரமாக அடையிறதுக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாக இந்த கடன் என்ற மூன்று எழுத்திலிருந்து விலகி நிம்மதி அப்படிங்கிற நான்கு எழுத்து கிடைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துல யாகம் அப்படிங்கிறத விட அந்த கும்பாபிஷேகம் நடக்குது. அப்படியோ நம்ம சாதாரணமாக யாகத்தை வேள்விகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தெய்வ சன்னிதானத்தில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த கும்பாபிஷேக யாகத்தில் இடக்கூடிய அந்த 1 ரூபாய் காயின்ஸை எடுத்து வந்து அந்த 1 ரூபாய் காயின்ஸை ஒரு மண் விளக்கில் வச்சு அந்த மண் விளக்குக்கு 27 நாட்களாக மந்திரம் சொல்லலாம். நம்ம வந்து மந்திரம் படித்தால் மந்திரம் சொல்லலாம், நீங்கள் மந்திரம் படிக்காமல் இருந்தால் கூட, அதாவது மந்திரம் படித்தாத்தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பயந்துட்டு இருக்க வேண்டாங்க. மந்திரம் தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து 27 நாட்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது அந்தி சாயும் நேரமாகிய மாலை 6 மணி காலத்திலேயோ நீங்கள் உச்சரிப்பு செய்யுங்க. அதாவது கடன் பிரச்சனை மிக விரைவிலேயே தீரணும் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப 9 முறை சொல்லலாம். எந்த நேரத்தில்? மாலை நேரத்தில் அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில். இந்த மாதிரி சொல்லும் பொழுது, அதாவது கும்பாபிஷேக யாகத்தில் இருக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் காயின்ஸை வந்து அகல் விளக்கில் வச்சு இந்த மாதிரியான பிரார்த்தனையை சீக்கிரமாகவே விரைவாகவே கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாகவே 33 கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதம் எண்ணி 27 நாட்களுக்குள்ளாக கிடைத்து உங்களுடைய கடன் அடைத்து நீங்கள் நிம்மதியாக வெற்றி நடையோடு வீறு நடை போடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நெஞ்சுக்கினிய நேயர்களே, புத்தகமும் தத்துவமும் சொல்லாத விஷயங்களை பெத்தவங்க கிட்ட கற்றுக்கலாம் அப்படிங்கிற பெருமிதமான பதிவை இன்றைய நாளில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.